ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீரமே வகை சூடும் அப்படின்ற மூவி ரிவ்யூ பார்க்கலாம். இதில் வந்து என்ன யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, கேஸ்ட் வந்து விஷால், டிம்பிள் விஷால் ஹீரோ, டிம்பிள் வந்து ஹீரோயின், மியூசிக் டைரக்டர் வந்து யுவன் சங்கர் ராஜா, டேரக்டர் வந்து புது டேரக்டர் தூபா சரவணன் ஒருத்தர். இது வந்து தமிழ் தெலுங்கு கன்னடாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா மூவி டைம் வந்து 2 hours 6 minutes. இந்த ஸ்டார்டிங் கதை எப்படி போகுதுன்னா, இவரோட போலீஸ் ஒரு பிசியோட மகனாக இருக்கார், இவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து இவரோட எய்ம் என்னவாக இருக்குன்னா க்ரைம் இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸராக ஆகணுங்கிறதுனால அதுக்காண்டி வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணுங்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. அப்படி போயிட்டுருக்கும்போது நார்மலாக அவங்க அப்பா சாப்பாடு கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த மாதிரி போயிட்டுருப்பாரு. அவர் வந்து ஹீரோயின் வந்து 6th standard ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க. அது ஹீரோயினோட கதை. ஹீரோயின் வந்து மெயினாக இதில் வந்து 15 to 20 minutes தான் ஹீரோயின் வராங்க. படத்தில் சாங்ஸ்லாம் எதுவும் கிடையாது, சும்மா பேக்ரவுண்ட் சாங் மாதிரி தான் வருது. அது தங்கச்சிக்கு தான் மெயினாக வருது. பேசிக்காக விஷால் மூவி மாதிரியே இருக்க, நார்மலாக விஷால் மூவியில் வந்து ஆக்ஷன்ஸ் இருக்கும், சாங்ஸ் இருக்கும், டான்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து ரெயினில் ஒரு ஃபைட் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ரெண்டு விஷால் மூவியாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருந்துச்சு. ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி ஸ்டோரி தான் இது. நார்மலாக இப்படி போயிட்டு மிடில் கிளாஸில் இருக்க ஃபேமிலியில் இருக்கும் போது இவங்க அப்பா வந்து விஷாலுக்கு வந்து எந்த ஒரு அநியாயத்தை பார்த்தாலும் தட்டிக்கோன்ற மாதிரி அவர் கோவப்படுவார் ரொம்ப. பட் ஆனால் அவர் போலீஸ் ஆகணும், எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிட்டால் போலீஸ் ஆக முடியாதுன்றனாலே அவங்க அப்பா வந்து அதை தடுத்து வைப்பார். அவர் தங்கச்சிக்கு பிரச்சனை ஒரு தடவை ஒரு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு தங்கச்சிக்கு வந்து ரவுடியால் பிரச்சனை வருது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவங்க தங்கச்சி வந்து இறந்துடுறாங்க. எதனால் இறக்குறாங்க, யாரால் கொலை செய்யப்படுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி நான் என்னை கேட்கவும் விடலை. இப்போ பாருங்கள், என் தங்கச்சி இழந்து நிற்கணும், அவங்க அப்பாவிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ரொம்ப அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் இதில் கொஞ்சம் நிறையா இருக்கும். இப்படி வந்து நானே என் தங்கச்சி கொண்டவங்களை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லிங்காக கண்டுபிடிச்சி போய் இல்லைன்னு அவர் கண்டுபிடிக்கிறாரா இல்லையா. இதில் மெயினாக வந்து ஒரு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தங்கச்சி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புவாங்க. அது யாருக்கு அனுப்புகிறாங்கன்னா, அவங்க தங்கச்சி வந்து லவ் பண்ணிகிட்ருப்பாங்க அதே அப்பார்ட்மெண்ட்டில் அவர் கூடியிருக்கிற ஒரு பேச்சுலர். அவர் தான் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்லேயுமே தான் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க காலேஜ் ரெண்டு பேரும். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க தங்கச்சிக்கு அந்த தங்கச்சி வந்து அந்த லவ்வருக்கு அனுப்புகிறாங்க கடைசியாக ஒரு வாய்ஸ் நோட். அது வந்து அதுதான் ஒரு முக்கியமான எவிடென்ஸாக இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, யாரால் அவங்க கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி அவர் வந்து யாரால் தங்கச்சி வந்து கொலை செய்யப்பட்டிருப்பாங்கன்னு ஒவ்வொரு லிங்காக தேடி தேடி போக மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது எவ்வளோ சுவாரஸ்யமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ சுவாரஸ்யமாக டேரக்டர் கொண்டு போயிருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து கடைசியாக என்ன நடக்குது, வில்லனை கண்டுபிடிக்கிறாரா இல்லையா, வந்து அநியாயத்தை தட்டிக்கிட்ட பிறகு தான் அவர் போலீஸ் ஆகுறாரு. இதில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு ரோலுமே வந்து டேரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார், ஒவ்வொரு சீன்ஸில் யூஸ் பண்ணியிருப்பார் கரெக்டாக. நம்மளுக்குமே ஆடியன்ஸாக வந்து நிறைய சீன்ஸ் கணிக்க முடியுது. அடுத்த சீன் இதாக தான் இருக்கும், இப்படி தான் நடக்க போகுது அப்படின்றத ஈஸியாக கணிக்க முடிகிற மாதிரியும் இருக்குது சில சீன்ஸு. ஃபைனலாக வந்து ஹீரோ பேருமே ஒரு டிஃப்ரெண்ட்டான பேராக இருக்கும், போரஸ்ன்னு வச்சுருப்பாங்க. அதுக்கான இதுவுமே நம்மளுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருப்பாங்க கடைசியில். இப்போ ஆடியன்ஸாக நமக்கு பேசிக்காக வந்து நிறைய கேள்விகள் இருக்கும், அதுக்குமே ஆன்சர் வந்து கொடுத்துருக்காரு டேரக்டர். ஒரு நம்ம நார்மலாக ஒரு ஆடியன்ஸாக பார்த்துருக்கும் போது இது எப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேட்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, இப்போ வாய்ஸ் நோட் வந்து ஏன் லவ்வருக்கு அனுப்பணும், அண்ணன் ஃபோனு தான் இருக்கலாம், அண்ணன் ஃபோனுக்கு அனுப்பலாம்னு நான் நினச்சேன், அண்ணன் ஃபோனுக்கு அனுப்பலாமே அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். பக்கத்தில் வந்து என் ஹஸ்பண்ட் கேட்டேன், ஏன் அண்ணன் ஃபோனுக்கு அண்ணனுக்கு அனுப்பலாம், ஏன் லவ்வருக்கு அனுப்பலான்னு சொல்லி இருக்கும்போது அதுக்கு ஒரு ஆன்சர் வந்து அவர் விளையாட்டுத்தனமாக ஒரு தங்கச்சி ஏதோ நான் காமெடியான கிளிப்ஸ் அடிக்கடி அனுப்பி அவங்கள விருப்பத்துறதுனால வந்து ஒரு பிளாக் பண்ணி வச்சிருப்பாரு விஷால் வந்து அவர் தங்கச்சியோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கனால அவங்க வந்து அவங்க லவ்வருக்கு அனுப்புகிறாங்க. அந்த மெசேஜ் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த லவ்வரையும் சாவடிச்சிடுறாங்க. அவர்கிட்ட இருக்க எவிடன்ஸ் அந்த வாய்ஸ் நோட், அதுமாரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால் கணிக்க முடியுது. அது மாதிரி இதுதான் நடக்க போகுது அப்படின்றது நிறைய தெரியுது. பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இது நார்மலாக நம்ம விஷால் ஃபேன் எதிர்பார்க்குற மாதிரி ஃபுல் ஆக்ஷன் அப்படி விஷால் மூவி மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து போதீங்க. ஒரு நல்ல கதை, அப்படியே விஷால் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கதை கண்டிப்பாக பிடிக்கும். இதுக்கு நான் வந்து ரேட்டிங் வந்து 10 out of 8 தருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.